முகமது டீப் ஹமாஸ் கிளர்ச்சிக் குழுவின் தளபதி. இவரை எசேல் வலைவீசி தேடுகிறது. கடந்த 30 ஆண்டுகளாக இவர் பொது இடங்களில் தென்படவில்லை. ஹமாஸ் கடந்த வாரம் எசேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது. தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸ் கிளர்ச்சிக் குழு வெளியிட்ட காணொலிக்கு அவர் குரல் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹமாஸ் எசேல் இடையே சண்டை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இங்கே முகமது டீப் யார்? அசல் பெயர் முகமது டியப் இப்ராஹிம் அல்மாசிரி. 1960களில் பிறந்து காசாவில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாமில் வளர்ந்தவர். வசதி குறைந்த பின்னணியைச் சேர்ந்தவர். வறுமையில் வாடியவர். படிப்பை நிறுத்திவிட்டு குடும்பத்திற்காக வேலை செய்ய ஆரம்பித்தார். பின்னர் 1987 ஹமாஸ் கிளர்ச்சிக் குழுவில் சேர்ந்தார். இஸ்ரேலை எப்படியாவது ஒழித்து கட்டி சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும் என செயல்பட்டது ஹமாஸ் கிளர்ச்சிக் குழு. அதற்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். குழுவில் மிக வேகமாக முன்னிலை பொறுப்புக்கு வந்தார். ஹமாஸ் கிளர்ச்சிக் குழு கடந்த சனிக்கிழமை எரிபடைகள் பாய்ச்சியது. அந்த எரிபடைகளை உருவாக்குவதில் அவர் ஈடுபட்டிருந்ததாக நம்பப்படுகிறது. காசா வட்டாரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் இதுவரை 5 முறை அவரை கொல்ல முயற்சி மேற்கொண்டு தோல்வி கண்டதாக கூறப்படுகிறது. பாலஸ்தீனர்களும் ஹமாஸ் கிளர்ச்சிக் குழுவினரும் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பதாக காசாவின் அல் அசார் பல்கலைக்கழக பேராசிரியர் கூறுகிறார்.